இன்றைய மண்வாசனை பகுதியில் இயற்கை முறையில் மீன் வளர்ப்பது குறித்து இயற்கை விவசாயி ASN சுவாமி தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். இந்த 5 ஏக்கர் பண்ணையினுடைய வடிகால் நீர் வந்து இந்த பண்ணைக்குட்டையில் தான் வந்து சேரும். இதிலிருந்து போர்வெல்லுக்கு நீர் ஆதாரமும் போகுது. இந்த பண்ணைக்குட்டையினுடைய நீளம் அகலம் 60 அடி அகலம், 60 அடி நீளம். இந்த நீர் மட்டத்திலிருந்து குட்டையினுடைய ஆழம் வந்து 10 அடி ஆக மொத்தம் இதில் தண்ணி ஃபுல்லாக தேக்கணும்னாக்கா 14 அடி தண்ணி தேக்கலாம். இந்த குட்டையில் வந்து மீன் வகை 300 வகையான மீன்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து நாட்டு மீன் ஜிலேபின்னு சொல்லுவாங்க, அது போச்சுனாக்கா வளர்ப்பு கண்டைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது போச்சுனாக்கா விரால் மீன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு நல்ல பண்டிகை சீசனுக்கு இதை அறுவடை செய்வேன். அன்றைக்கி வந்து இந்த மீன் பிடிக்கிறவங்களை சம்படவர்னு சொல்லுவாங்க, அவங்கள கொண்டு வந்து மீன் பிடிப்பேன். அப்போ பிடிக்கும்போது ஒரு நாளைக்கு மீன் பிடிக்கணும்னா ஒரு 100 லிருந்து 150 கிலோ மீன் பிடிப்பேன். அந்த 150 கிலோ மீனை வந்து அதாவது 3 வகையான மீனுக்கு அது எது ஒரு 50 கிலோ சேரும். இந்த நாட்டு மீன் வந்து கிலோ 80 ரூபாய்க்கும், இந்த வளர்ப்பு கண்டைன்னு சொல்லுவாங்க கட்லா ரோகு அந்த மாதிரி மீன் வகைகளை வந்து 150 ரூபாய்க்கும், விரலுன்னு சொல்கிற அந்த பெரிய வகை மீன் வந்து கிலோ 300 ரூபாய்க்கும் இருப்பேன். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மீன் பிடிக்கிறேன்னா ஒரு 6000-5000 ரூபாய் வரைக்கும் அன்றைக்கி மகசூல் கிடைக்கும். இதுக்கு வந்து தீவனம்னு கேட்டாக்கா அசோலா, தவிடு, அரிசி, குருணை, அது போச்சுனாக்கா ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு இந்த கோணி சாக்கு ஜல்லாடு மாதிரி இருக்கும், அந்த சாக்கில் புண்ணாக்கு 1 கிலோ கட்டி போட்டுட்டோம்னா அதுதான் இதுக்கு முறையான தீவனம். இந்த தீவனத்திலே இதுங்க வந்து விரால் மீன் வந்து ஒரு மீன் வந்து 1.5 கிலோ வரைக்கும் அளவு பெருகும். அந்த கட்லா ரோகுன்றது 1.25-1 கிலோ வரைக்கும் வரும். இந்த ஜிலேபின்ற நாட்டு ரக மீன் வந்து ஒரு மீன் வந்து 300 கிராம் 400 கிராம் வரைக்கும் வரும். இப்போ அடுத்த சீசனுக்கு வந்து இப்போ தீபாவளிக்கு பிடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் வருஷ பிறப்புக்கு பிடிக்குங்க ஐயா, நல்ல இயற்கையான முறையில் தான் வளர்க்குறேன். எல்லா விவசாயிகளும் தயவு செய்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க, நல்ல பலன் அடையுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.